அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பத்தில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கிய ஆரூர் தாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் பிறந்தார் ஆரூர் தாஸ் என்னுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசுதாஸ் அப்படிங்கிறத இயற்பெயர் இவர் சொந்த ஊர் திருவாரூர் அப்படிங்கிறதுனால அதில் முதற் பகுதியை வந்து என்று எடுத்துக்கொண்டார் பிற்பகுதியில் அவருடைய பெயர் ஜெயசுதாஸ்ங்கிற தாஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆரூர் தாஸ் என்று தன் புனைப்பெயரை வந்து இவர் மாற்றிக்கொண்டார் இவர் கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேலாக வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை வசனங்களை எழுதியிருக்கிறார் ஐநூறு படங்களுக்கு மேலே வசனகர்த்தாவாகவே அவர் விளங்கியிருக்கிறார் மிகச்சிறந்த வசனகர்த்தாவை விளங்கினாருங்க அதாவது எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்குமே இணையாக அதாவது அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய் ஒரு போட்டிகள் இருக்குங்க எம்ஜிஆர் படங்களுக்கு பணியாற்றுபவர்கள் வந்து சிவாஜி படங்களுக்கு வந்து பணியாற்ற மாட்டார்கள் ஆனால் இருவருக்குமே கதை வசனம் எழுதி மிகப்பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு பாவரிசை படங்கள் என்றால் என்ஜிஆர் அவர்களுக்கு தாவரிசை படங்களை கொடுத்து பல வெற்றி படங்களை வந்து வசனங்களில் வந்து உச்சத்தை தொட்டவர் தான் நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டியதாரா அப்படிங்கிற படத்தில் தான் என் டி ராமாராவ் அஞ்சலி தேவி அவர்கள் நடித்திருப்பாங்க அந்த படத்தில் தான் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை ராமையா தாசு தான் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க வசனங்கள் எழுதுவராக இருந்தார் அவரோட இவர் உதவியாளராக இருபத்தி ஒரு வயசில் சேர்றாரு ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு அந்த படத்துக்கு வந்து அவர் முதன் முதலாக அவர் எழுதினார் அதன் பிறகு இவருடைய சிறப்பான அந்த வசனம் நடையை பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழில் ஏஎல் நாராயணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா நேரடி தமிழ் படங்களுக்கு நீ எழுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிறாரு ஆனால் தஞ்சையர் ராமயதாஸ்கிட்ட இருக்கும்போது எப்படி வந்து வேறு மொழி படங்களுக்கு நாம் அதுக்கு வந்து தமிழாக்கம் செய்யும்போது எழுத வேண்டும் அந்த உச்சரிப்புக்கு உதட்டுடைய அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வசனம் எழுதுவாருங்க ஆருதாஸ் அவர்கள் கேதிங்கிற படத்தை வந்து மகுடம் காத்த மங்கை அப்படிங்கிற பெயரில் வந்து தமிழாக்கம் செஞ்சாங்க அதை மிக சிறப்பாக வந்து எழுதினவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் தாங்க அதன் பிறகு ஏ எல் நாராயண் அவர்கள்ட்ட வந்து நிறைய உரையாடல் நடையில் எப்படி அந்த கதை வசனம் எழுதுவது என்பதை வந்து அழகாக கற்றுக்கொண்டார் வந்து நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் அப்படி வந்து அவர் கற்றுக்கிட்டு முதன் முதலாக வந்து ஜெமினி கணேசன் சாவத்ரி அவர்கள் நடித்த சௌபாக்கியவதி படத்துக்கு வந்து அவர் எழுதுறாருங்க அது மிக சிறப்பாக வெற்றி படமாக அமையவும் ஜெமினி கணேசன் அவர்களே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய ஆரூதாஸ் அவர்களை சிவாஜி அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாருங்க அப்படி சிவாஜி அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அவர் எழுதின அந்த முதல் வெற்றி படம் தான் இன்றளவும் நாம் வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக காட்டக்கூடிய படம் எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரே படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பாசமலர் தான் அந்த பாசமலர் படத்திற்கு மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கியவர் தான் நம்முடைய ஆரூதாஸ் அவர்கள் புகழ் பெற்ற பிறகு தொடர்ச்சியாக சிவாஜி அவர்களுக்கு இருபத்தி எட்டு படங்களுக்கு வந்து நம்ம ஆருதாஸ் அவர்கள் கதை வசனம் எழுதினாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்மகளே பாரு பாசமலர் அதே மாதிரி வந்து தெய்வ மகன் அன்னை இல்லம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு தொடர்ச்சியாக நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் எழுதினார் அதன் பிறகு ஏஎல் நாராயணன் அவர்கள் மூலிமா நம்முடைய சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்ட்ட வந்து அறிமுகம் செய்து வைக்கிறாங்க அப்போ அவர் தேவர் அவர்கள் வந்து வாழ வைத்த தெய்வம் அப்படிங்கிற படத்திற்கு கதை வசனம் எழுதக்கூடிய பணிகளை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் பாசம் அதே மாதிரி வந்து தாய் சொல்லை தட்டாதே தொழிலாளி தனிப்பிறவி போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் வந்து எழுதினாருங்க இப்படி பல புகழ்பெற்ற அவர் வந்து வசனங்களை எழுதியிருந்தாலுமே படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடலையும் வந்து அவர் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து மூன்று தலைமுறையாக கிட்டத்தட்ட நாற்பது இயக்குனர்களுக்கு தொடர்ச்சியாக வசனங்களை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் தாங்க இப்படி இவர்களுடைய அந்த கலையுடைய அந்த ஆர்வத்திற்காகவே பல விருதுகளை வந்து நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் பெற்றாருங்க அது மட்டும் இல்லைங்க எம்ஜிஆர் சிவாஜின்னு மட்டும் கிடையாது தயாரிப்பாளர்கள் கூட ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஜயா வாகினி ஸ்டுடியோவுக்கு நீங்கள் எழுத முடியாதுங்க அப்படி கட்ட நிலைமைகள் இருந்தபோதும் இவருடைய தாஸ் தான் தேவை என்று அவருக்காக வெயிட் பண்ணி படம் எடுக்கக்கூடிய சூழலை அவருடைய எழுத்து தீர்மானித்தது என்பதுதான் ஒரு நிரசனமான ஒரு உண்மை பல படங்களுக்கு வசனங்கள் எழுதினாலும் அவருடைய வசனங்களில் சிறிதளவும் கூட அந்த வசன நடையோ அந்த கதை நடையோ வந்து அந்த எழுத்து நடையோ கொஞ்சம் கூட குறையவில்லை என்பது தான் உண்மையான கருத்துங்க அப்படி புகழ்பெற்ற ஒரு வசனகர்த்தாவாக விளங்கிய நம்மை நம்முடைய ஆரூர்தாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் பத்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்